Hey guys, this is our channel krapsstyle. So, our channel la pudusa paakravangalukku or warm welcome. And iniki nama channel la paaka poradhu cooking videos appra vandu beauty related videos indha maari dhaan nariya potrukom. So, vandu reuse ideas vandu podalam appdin solittu enak therinju or 5 vandu useful ana or reuse ideas vandu ipo indha video la poi paaka porom. So, let's get into the video. ஃபஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி டாக்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க டாக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி காஜல் வர பாக்ஸு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்படி ரீயூஸ் பண்ணுறேன்னா, இது என்னுடைய மேக்கப் ஸ்டாண்டு. எப்போவுமே வந்து இதில் ப்ரஷஸ் அப்புறம் வந்து காஜல் இதெல்லாம் கிளம்சியாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நீட்டாக வைக்கலாமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டாக்ஸ் எடுத்து நான் வைக்க போனேன். ஸோ பட் ஆனால் வந்து அது ரொம்ப லூஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரெண்டு டேக் எடுத்து ஸ்டாப்லெட் பின் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டிங்ஸ் பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட ஆடவே ஆடாது. நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலுமே வந்து கலைஞ்சே போகாது, தனித்தனியாகவே தான் இருக்கும். ஸோ நான் வந்து சும்மா ரெண்டு பென், அப்புறம் சிசர்ஸ். நான் வந்து யூஸ்வலாக வந்து ப்ரஷஸ் வைப்பேன், அப்புறம் நான் யூஸ் பண்ணுற காஜல், அப்புறம் வந்து ஐப்ரோ பென்சில்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நான் செப்பரேட் பண்ணிட்டேன் என்னுடைய ப்ரஷஸ். இது பார்க்க நீட்டாக இருக்கு. ஸோ இது என்னுடைய லிப்ஸ்டிக் டப்பா இது. ஸோ இதில் எப்போவுமே வந்து கலைஞ்சி கலைஞ்சி தான் இருக்கும். யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுடுவேன். ஸோ இது கொஞ்சம் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டேக் எடுத்து இந்த பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட்டிங்காக வந்து கட் பண்ணிட்டேன் நான். ஸோ இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலுமே வந்து இது நகர்ந்து வராது. ஒரு பக்கம் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே தான் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது, ஒரு பக்கம் புல்லட் லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ இப்போ பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. செகண்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் நிறைய நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அதில் வந்து பட்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னா உள் பக்கமாக வந்து ஒரு பட்டன் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஜிப்லாக் பேக்கில் மட்டும்தான் வரும்னு நினச்சிட்ருக்கீங்க. இல்லை, இந்த மாதிரி டேக்லேயும் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து வேறு எதுனா ட்ரெஸ்ஸஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய டிஷர்ட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பட்டன் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து நான் அந்த குர்த்தியில் இருக்க அந்த பட்டன் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு பட்டனுக்காக நம்ம போய் ஷாப்லலாம் வாங்க முடியாது. இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு வேறு ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி பாக்ஸ் இது. ஸோ இதில் வந்து ஒரு 10-15 பீஸ் வரும். இது காலி அடிச்சு இதை எப்படி ரீயூஸ் பண்ண போகிறேன்னா மினி டஸ்ட்பினாக யூஸ் பண்ண போகிறேன். ஆன்லைனில் வந்து மினி டஸ்ட்பின்ஸ் வருது, பட் ஆனால் ரொம்ப வந்து ரேட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு காட்டன் டிஷ்யூ பேப்பர் போடுறதுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறது? நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாங்கிக்கலாம் தாராளமாக. பட் ஆனால் வந்து நான் இதுவே வந்து ரீயூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பார்க்கணும் நீட்டாகவும் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வந்து நான் வச்சுருந்தால என்னுடைய டிஷ்யூ பேப்பர் அப்புறம் காட்டன்ஸ் இதெல்லாம் வந்து இதிலே போட்டுப்பேன். எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நான் எடுத்து நான் ஃபுல் டஸ்ட்பினில் மாற்றிப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முத்து அப்புறம் வந்து சின்ன சின்ன மணி இந்த மாதிரிலாம் நிறைய அறந்துருக்கும். அதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கும் என்ன ரீயூஸ் பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நெக்கில் அப்புறம் வந்து கையில் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து முத்து மணி எடுத்து நானே கையிலே ஸ்டிச் பண்ணுது. ஸோ பார்க்க ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா, ஸோ இது நானே பண்ண ஹியரிங்ஸ். ஸோ நம்ம கஸ்டமைஸ்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம். அண்டு வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ என்ன கலர் வேணுமோ அது நம்மளே பண்ணி நம்மளே போடும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். இது எப்படி பண்ணன்ற வீடியோ நான் போடும்போது வேறு சேனலில் தான் போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் பண்ணேன். அதோட சேனல் நேம் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ லேடிஸ் பார்க்குறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கவங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பிஸ்னஸாகவும் பண்ணலாம். நான் வந்து வீட்டில் இருக்க ஊசி நூல் இதை வச்சு தான் நான் பண்ணேன் இந்த இயரிங். அவங்க வந்து தனியாக இதுக்குன்னு பீட்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் விற்குது. அது மாதிரி பண்ணும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா ரீயூஸ் ஐடியா கிடையாது. ஸோ இது மாதிரி கேலண்டர் வந்து நம்ம எல்லாருமே மாட்டாமே வச்சுருப்போம். பிகாஸ் நம்ம ரெண்டல் ஹோமில் இருந்தீங்கன்னா ஆணி அடிக்க முடியாது, வால் ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா வந்து அதை பிச்சுக்கிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து மூடியே இருக்கும் ஒரு ஜன்னல், அதில் வந்து இந்த மாதிரி கேலண்டர் எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டு இந்த மாதிரி ஹூக் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தாங்கும். ஸோ கீழவும் விழாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாஸ்.
சோ அவ்வளவுதான் இந்த 5 ஐடியாஸ் ரீயூஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் தம்ஸ் அப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்